நீங்கள் காக்கவே போலான் இருக்கிறீங்க, ரெண்டு ஒன்று பழி வாங்கி இருக்கிறீங்க, ரெண்டாவது கூட இருந்து என்ன கூப்பிட்டு விட்டு எனக்கு ஒரு நடுத்தறிவில் விட்டு விட்டார். என்ன எனக்கு ஒரு விதமான, நான் வீடும் வாங்கியலாது, மனைவி மக்களை கூப்பிடவே இல்லாது, இவர் எனக்கு செய்யல. நீங்கள் வந்தேன் நீங்க அவரை கொண்டு அவரை டிபெண்ட் பண்ணிருக்கீங்க இல்ல, அவர் எனக்கு வழிமுறைகளை சொல்லி தருவதில்லை. எங்க வேலை போகலாம், அவர் யார்ட்டும் கேட்டிருக்கலாம். அவர் அவர் தான் ஒரு நண்பன், எனக்கு அந்த மந்த மூலம் ஆங்கிலமும் தெரியாது. அப்ப வந்தா இவர்கிட்ட தான் தமிழ்ல கலக்கிறது. பார்ப்போம். ஒரு நேயர் அழைப்பில் இருக்கின்றார், அழைப்பில் பார்த்து விட்டு உங்கள் நாகராஜா உங்கள் தொடர்பான இன்னும் சில விடயங்கள் இருக்கிற நாங்கள் பேசுவோம். வணக்கம். காக்கவன்னியனை பொறுத்த முறையில அவருக்கு எதிராக சொல்றதுக்கு ஞாபகம் வருவினம். இருந்தாலும் கூட காக்கவன்னிய இந்த காக்கவன்னிய பண்டாரவன்ன கதைகள் இருந்தும் கூட இன்றைக்கு நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கோம்ன்றது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஏனென்றால் இன்றைக்கு வந்த மாபிசன் அரசியல மாவட்ட சொல்றது எங்களை அவர்கள் பார்க்க முடியல என்றதுக்காக நாங்கள் ஜிஎம்பியோட சேர்ந்தமண்டு. பிடிக்காதோ இடதுசாரித்துவ நாடுகளோட சேர்ந்துதான், உண்மையிலேயே இடதுசாரித்துவ நாடுகள் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நாடுகள். அதுகளை எங்கள்கிட்ட வராம அவங்கள பிடிச்சு இந்த நாட்டை வென்றிருக்காங்க பாத்தீங்களா. இந்தியா எங்க சகோதரங்க வாழ்ற தேசம், அதே அவன் மாத்திச்சிருக்கான். காக்கவன்னியன் காக்கவன்னியன் கூட அவன்கிட்ட இருந்து என்னத்தை நாங்கள் பெறலாமோ அதை பெறுறது சரியான முக்கியம். அதுக்கு அந்த காக்கவன்னியன் சப்போர்ட் பண்ணது இல்லை, ஆனா அவன் இன்னைக்கு வென்றிருக்கான். அங்கட அரச பாத்தீங்கன்னா அவன் ஒரு காக்கவன்னியன் தான். விஷயம் நாங்கள் எல்லாரையும் துரோகி துரோகி என்று சொன்னமே தவிர இந்த துரோகி நண்பன் எதிரி என்றத எல்லாரும் உண்டுதான். இன்றைக்கு உங்களுக்கு எதிரியா இருக்கிறவாள் யோசிச்சு பாருங்க, இவர் முந்தைய உங்களுக்கு ஏதோ ஒரு இதுல நண்பனாவோ நல்லா தெரிஞ்சவனாவே தான் இருப்பான். இன்று நண்பனா இருப்பான், நாளை துரோகியா இருப்பான். அதாவது தோழ நண்பன் தோழோட தான் நினைப்பான். தோழ இருக்கிறவன நாங்கள் பார்க்கல, எதிரி முன்னுக்கு இருப்பான், எதிரிய நாங்கள் எதிரே ஒப்சர்வ் பண்ணி கொள்ளலாம். அதபடியால் இந்த காக்கவனியன் போன்ற ஆக்கள் தோளோட போய் தோல் நின்றது தன்னை அவன் பார்க்க கூடாதுக்காக. இன்றைக்கு எங்க அரசியல் சரி ஆரம்ப காலத்துல இருந்து புலிகள் வரையும் தோளோட நின்றவன் தான் தூக்கி போட்டது. இதுக்குமே நான் தொடர்ந்து அழைச்சு கொண்டிருந்தா என்ன என்ன உள்ளாக்கி போடுவாங்க. இப்ப அவருக்கு காக்கவனியனுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல. இந்த ராஜதந்திரம் உறவாடி கெடுப்பதே ராஜதந்திரம். அதே எல்லா இடம் இருக்கிறது அன்று தொட்டு இன்று வரை எல்லாம் தான். நாகராஜா நீங்களும் நாகராஜா உங்களுடைய பேரிலேயே நாகத்தினுடைய விஷயம் இருப்பதை போல எனக்குனால உங்களை பற்றியே நாங்கள் ஒரு விடயத்தை அறிந்து உங்களை இன்று இங்கு கூப்பிட்டு விசாரிக்கிற ஒரு விடயம். இப்ப உங்களை விசாரிப்பதற்கு நான் நீதிபதியும் அல்ல, அல்லது நாங்கள் நீதிபதியும் அல்ல. ஆனால் இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பாதம் என்பதை போல உங்களுடைய வாழ்வையும் காக்கவனியனுடைய வாழ்வையும் வைத்துக் கொண்டு இதை பார்த்துக் கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எங்கே நிற்கின்றோம், எந்த இடத்திலே நாங்கள் காக்கவன்னியனாக இல்லாட்டி நாகராஜாவாக எத்தனையோ துறை ரத்னங்களை ஏமாற்றுபவர்களாக இன்னும் வேற வேற விடயங்கள் இருக்கின்ற பொது அமைப்புகளுக்கு கூடாக நீங்கள் செய்த சில திருகுதாளங்கள் இருக்கின்றன பற்றி பேசுவோம். எங்களுக்கு வித்தியாசம் தெரியவில்லை. இப்ப காக்கவன்னியன் செய்த பழிவாங்கல், இரண்டாவது உறவு கொண்டு கெடுத்தல், பழியிலிருந்து கடத்தறதல், அந்த ரெண்டு விடயத்தை நீங்க சேர்க்க கொண்டு உங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணலன்றதுக்கு பழிவாங்கல், இரண்டாவது அவருடைய குடும்பத்துக்குள்ள இருந்து கொண்டு அவங்க வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு இல்லாத பிள்ளை எல்லாம் சொல்லி அவங்களை பிரித்து விட்டோம். மற்றது சேர்ந்திருந்து கடத்தறதலும் மற்ற பழிவாங்கல் மீன் அவர் இன்னைக்கு இந்த நாட்டை கூப்பிட்டு விட்டு எனக்கு சரியான வழிமுறையை காட்டவில்லை. இதனால் நான் சார்ந்த வேலை முடிப்பு நீங்கள் பழிவாங்கல் சரி என்ற போதுதான் உங்களோட கதை நல்லது. தொடர்ந்து நாங்கள் நிறையவே பேசுவோம். இந்த காக்கவன்னியர்களை பற்றியும் நாகராஜாவை போன்றவர்களை பற்றியும் நாங்கள் நிறையவே பேச வேண்டும். இலக்கியம் வாழ்வோடு பொருந்தி போகும் பொழுது அந்த இலக்கியங்கள் காலத்தின் கண்ணாடியாக இருக்கின்றன. நாங்கள் இலக்கியங்களில் இருந்து இலக்கிய மாந்தர்களில் இருந்து எங்களை மீள ஒரு முறை பார்த்து எங்களை வளர்த்துக் கொள்ளவும் எங்களை மாறுதலுக்கு உட்படுத்திக் கொள்ளவும் இந்த
இலக்கியங்கள் எப்பொழுதுமே, இதிகாசங்கள், புராணங்கள், முதிசங்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு உதவுகின்றன. அந்த கருத்தோடு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியினுடைய ஸ்ரீ இடைவெளிக்கு செல்வோம். இடைவெளியின் பின்பு மீண்டும் சந்திக்கின்ற பொழுது இன்னும் நிறைவே பேசுவோம். காக்கை வெந்நியர்களை பற்றியும் எங்களுடைய நாகராஜாக்களை பற்றியும் இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை.